ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே ஹீரோ ஹீரோயின் கிட்ட உங்கள் பொண்ணுக்கு நான் டியூஷன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை பற்றி தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சொல்வா, நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் சரி, நான் அதை கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன், ஃபீஸை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோ சொல்வா, எனக்கு நீங்கள் ஃபீஸெல்லாம் தர வேணாம், அதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை எனக்கு சாப்பாடு வேணும், காலையில் நீங்களே வந்து ஹோம் டெலிவரி பண்ணிடுங்க, நைட்டு நான் போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோனியும் ஓகே அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஹீரோ சொல்லுவான், ஆனால் அந்த சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுத்துருவேன், எனக்கு ஃப்ரீயாக வேணாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோனி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும், உங்களுக்கு காசே வேணாமா இதுக்கும் அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், எனக்கு சாப்பிட்றதுல சில பிரச்சனை இருக்குது, இன்னமும் நீங்கள் தான் என்னோடய பர்சனல் செஃப்பு, நீங்கள் எனக்கு சமைச்சி தரீங்க, அதுக்கு பதிலாக நான் உங்கள் பொண்ணுக்கு பாடம் நடத்துகிறேன், டீல் ஓகேவா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோனியும் ஓகே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஹீரோ ஒரு கண்டிஷன் இருக்குது, யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்லக்கூடாது, இது ரொம்ப சீக்ரெட், நான் அஜிக்கிட்ட கூட இதை பற்றி சொல்ல மாட்டேன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுன்னு யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோனியும் ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ஹீரோட கையை பிடிப்பான். உடனே ஹீரோ, இது இருக்கட்டும், ரொம்ப லேட் ஆகிட்டு ஏதாச்சும் சாப்பாடு மிச்சம் இது இருக்கா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோனியும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விருந்தே வைப்பான். ஹீரோ ரொம்ப நாளாக சாப்பிட்டதுனால அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருப்பான், அதனால் அவனுக்கு புறையேறிடும். அப்போ ஹீரோனியும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தண்ணியை குடிக்க சொல்லுவான். சென்று ஹீரோவும் குடிச்சிட்டு இருப்பான். ஹீரோனி ஹீரோட முதுகுலாம் தட்டிலாம் கொடுப்பான். உடனே ஹீரோ ஒரு மாதிரி லுக் விடுவான். உடனே ஹீரோனி அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறமேலு இங்கே மாடியிலேருந்து ஒரு பையன் கீழே விழுந்தானே, அவனை காமிக்கிறாங்க. அவன் இறந்து போயிட்டான், இங்கே போலீஸு ஆம்புலன்ஸ்னு எல்லாருமே சூழ்ந்துருப்பாங்க. அப்போ வந்து சாமோட அண்ணன் அந்த சைடு வருவான், கீழே ஒரு மெட்டல் பால் இருக்கும், அதை எடுத்து அவன் வச்சுப்பான். அதுக்கப்புறமேலே ஹீரோனி வீட்டுக்கு வந்து ஹீரோ டியூஷன் எடுக்க ஒத்துக்கிட்ட விஷயத்த சொல்லுவா. அதை கேட்டுட்டு ஹானா, அம்மா நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா, அவருக்கு ஃபீஸ் நிறையா கொடுக்கணுமே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோனி, அவர் ஃபீஸே வேணான்னு சொல்லிட்டாரு, அவருக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதுமா, ஆனால் இந்த விஷயம் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தம்பி கிட்ட, டே முக்கியமாக நீ தாண்டா, அவள் வந்து ஏதாச்சும் கேட்டானா நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்வாள். அதுக்கு அவனும் ஓகே அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் ஒரு ட்ரையல் பார்த்துப்போம், இப்போ நான் தான் அவள் வந்து உன்கிட்ட, ஏய் அந்த ஸ்டார் டீச்சர் உன் வீட்டுக்கு வரானா அப்படின்னு கேட்குறா, நீ என்ன பதில் சொல்வே அப்படின்னு கேட்பா. அதுக்கு தம்பி, ஹேனா கோயில் டியூஷன் சொல்லித்தர அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோனி, ஏய் இப்போ தானே சொன்னான் இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு, அவன் வந்து கேட்டானா நீ என்ன தெரியுமா சொல்லணும், உனக்கு என்ன கண்ணு கோளாரா, போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணு, அவர் எதுக்காக என் வீட்டுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு நீ சொல்லணும், சரியா அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவனும் ஓகே அப்படின்னு சொல்லுவான். இது வந்து ஹேனாவோட ஃப்யூச்சர், இதை பற்றி நம்ம யார்கிட்டையும் மூச்சை விடக்கூடாது, சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்வா. அதுக்கப்புறமேலு ஹீரோனிங்க ஹேனாவும் படுத்திருப்பாங்க. ஹேனா கேட்பா, அம்மா நீங்கள் என்கிட்ட போய் சொல்லலை, உண்மையிலே அவர் ஃபீஸ் வேணான்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோனியும், உண்மைதாம்மா, அவர் ஃபீஸ் வேணான்னு சொல்லிட்டாரு, அவருக்கு சாப்பிட்றதுல ஏதோ பிரச்சனை இருக்கான், அதனால் அவருக்கு என்னோடய ஃபுட்டுனால ஒத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய சாப்பாடை அவர் கேட்குறாரு, நீ ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாத, நீ நல்லா பாடி அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹேனாவும், ஆமாம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்க போகிறேன், இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. எல்லாத்தையும் பேசிட்டு திரும்பி பார்க்குறப்ப ஹீரோனி நல்லா தூங்கிட்டுருப்பா. அப்படியே இங்கே ஹேனாவும் சிரிச்சுட்டு விட்டுருவா. அதுக்கப்புறமேலு இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ நல்லா சாப்பிட்டதுனால அவன் பாட்டுக்கு வந்து பெட்டில் படுத்து தூங்கிடுவான், ரொம்ப டயர்டாக இருக்குப்பா நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவான். அதுக்கப்புறமேலு அவனுக்கு ஒரு ஃபோன் வரும், ஜி தான் ஃபோன் பண்ணியிருப்பான். அந்த பையன் கீழே விழுந்து இறந்தது சொல்லுவான். அதுக்கப்புறமேலு ஹீரோ அகாடமிக்கு போய் பார்ப்பான். அந்த பையன் கீழே விழுந்து இறந்துட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு நேற்று நைட்டு நம்ம தானே அவனை வெளில போக சொன்னோம், ஒருவேளை இதனால தான் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேலு போலீஸ் வந்து ஹீரோவை விசாரிப்பாங்க, நீங்கள் தான் அவருக்கு கடைசியாக கிளாஸ் நடத்திட்டு இருந்தீங்க, கிளாஸ் முடிஞ்சு நேராக நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ, இல்லை நான் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேலு இங்கே சாம் ஹேனா கிட்ட, நீ ஜாக்கு பாடம் சொல்லி தரப்போறியா, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்போ இங்கே ஜாக்கே வந்து, நீ எனக்கு இன்னும் பதில் சொல்லலை, எனக்கு பாடம் சொல்லி தருவியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹேனா கேட்பா, எதுக்காக என்கிட்ட வந்து கேட்குற, உனக்கு வேணா நீ எங்கேயாச்சும் டியூஷன் போகலாம், இல்லைன்னா அகாடமி எங்கேயாச்சும் போகலாம்ல அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஜாக் சொல்லுவான், இல்லை நான் ரொம்ப வருஷமாக ஹாக்கி விளையாண்டுக்கிட்டே இருந்துட்டேன், அதனால் சரியாக படிக்கலை, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரும் வராதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மாவுக்காக தான் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹேனாவும், சரி ஓகே நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு ஒத்துப்பா. அதுக்கு ஜாக்கும் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இதை பார்த்துட்டு சாம்க்கு கொஞ்சம் கடுப்பாயிடும். சாம் வந்து ஹேனா கிட்ட, எதுக்காக நீ அவனுக்கு
பாடம் சொல்லி தர ஓகே சொன்னேன், இதனால் உனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹேனா, அப்போலாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் இது ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ சாமுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதில் என்ன இருக்குன்னா கிளாஸ் கிடையாது இன்றைக்கி கேன்சல் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்துட்டு சாம் அகாடமியில் கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்களே கிளாஸை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அப்போ இங்கே சுமி ஓடி வந்து ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்வாள். அதுக்கப்புறமேலு இங்கே ஹீரோயினிங்க காமிக்கிறாங்க, ஹோட்டலில் டிவிலையும் அந்த பையன் சூசைட் பண்ணி இறந்த விஷயத்த தான் போட்டுட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹேனாக்கு பதிலாக இந்த பையன் தானே ஜாயின் பண்ணியிருந்தான் அந்த அகாடமியில், இந்த பையனுக்கு என்னாச்சு எதனால் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேலு இங்கே எல்லா அம்மாக்களையும் காமிக்கிறாங்க, அவங்களுமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட அம்மா சொல்வா, இன்றைக்கி வேறு கிளாஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க, அது நம்ம பசங்களுக்கு தான் பாதிப்பு, ஒரு நாள் லீவ் விட்டால் கூட அவங்க படிக்க வேண்டிய எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கு சாமோட அம்மாவும், நானும் அதுதான் நினைக்கிறேன், இன்றைக்கி கிளாஸை வைக்க சொல்லி நீ டேரக்டர் கிட்டே பேசு அப்படின்னு சொல்வா. அதுக்கு அவளும் ஓகே அப்படின்னு சொல்வா. அதுக்கப்புறமேல இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோ வந்து அந்த பையனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான், ஜிக்கிட்டையும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருப்பான். அப்போ ஜிக்கு ஃபோன் வரும், ஜி வந்து ஃபோனை பேசிட்டு ஹீரோ கிட்ட டேரக்டர் இன்னைக்கு எப்பயும் போல கிளாஸ் வைக்க சொல்லிட்டாரு, எல்லா அம்மாக்களும் கிளாஸை கேன்சல் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்களாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் போய் கிளாஸ் நடத்துகிறேன், இது அந்த பசங்களுக்கான ஃப்யூச்சர், அவங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, அவங்களுக்காக நான் பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துப்போம். அதுக்கப்புறமேலு சோனாவோட அம்மாவும் அவளோட ஃப்ரெண்டும் ஹீரோனியோட ஹோட்டலுக்கு வருவாங்க. அப்போ சோனோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வரும், அதில் ஹீரோ கிளாஸ் நடத்த ஒத்துக்கிட்டாரு, கிளாஸு கேன்சல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நல்லவில்லை நம்ம எல்லா அம்மாக்களும் பேசினதுனால தான் டேரக்டர் வந்து கிளாஸை கேன்சல் பண்ணலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஹீரோனிங்க அவளோட ஃப்ரெண்டு கேட்டுட்ருப்பாங்க. ஹீரோனியோட ஃப்ரெண்டு சொல்வா, இவங்களுக்குலாம் மனசாட்சே இல்லையா, ஒரு பையன் இறந்துருக்கான் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் படிப்பு படிப்புன்னு தங்களோட பசங்களை பற்றி மட்டும்தான் இவங்க யோசிப்பாங்களாம், அந்த பசங்க எப்படி படிப்பாங்க அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும்லாம் இவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க, பத்தாததுக்கு அந்த டீச்சர்ஸை பற்றி யோசிச்சுப்பார், அவங்கள பற்றி கூட இவங்களாம் யோசிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு ஹீரோனியும் சொல்வா, ஆமாம் நம்மளோட சாரும் ரொம்ப பாவம், அவரும் ரொம்ப கவலையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு ஃப்ரெண்டு, என்ன நம்ம சாரா, அவர் மேலே நீ கோபமாக தானே இருந்த, ஏன்னா நம்ம சார்னு சொல்கிற அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோனிங்க ஆ ஆமாம்மா நான் அவர் மேலே கோபமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அதுக்கப்புறமேல இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க, அவன் ரொம்ப சோகமாக வந்துட்டுருப்பான். அப்போ ஹீரோனிங் மெசேஜ் பண்ணுவா, சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ரொம்ப கவலையாக இருப்பீங்கன்னு, கிளாஸை வேணால் அடுத்த வாரம் தள்ளி வச்சுக்கலாம், நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவா. அதை பார்த்துட்டு ஹீரோ, இல்லை வேணாம் நான் நாளைக்கே கிளாஸ் எடுக்க உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோனி, அவரோட வேலையில் அவர் ரொம்ப சின்சியராக இருக்காரு அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேல இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க, அவன் கிளாஸ் எடுத்துகிட்ருப்பான், அவனுக்கே மைண்டே இருக்காது, அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நடத்திட்டு இருப்பான், இங்கே இருக்கிறவங்களுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பாடம் கவனிச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறமேலு ஹீரோ வீட்டுக்கு போயிட்டுருப்பான், அப்போ கூட அவன் ரொம்ப சோகமாக தான் இருப்பான். மறுநாள் ஹீரோ ஆஃபீஸ்க்கு போவான், கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு இவனை மட்டும்தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்வா, சார் நீங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டீங்க, நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம், மற்றவங்களாம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வேலையை சொல்லி அந்த பொண்ணை வெளில அனுப்பிவிட்டு ஹேனாக்காக மெட்டீரியல்லாம் சீக்ரெட்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமே ஸ்கூலில் காமிக்கிறாங்க, ஹேனா கிட்ட ஜாக் வந்து எனக்கு சில மேக்ஸ் சம்மு டவுட்டாக இருக்குது சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சென்ட்டு ஹேனாவும் சொல்லி கொடுத்துட்ருப்பா, அவள் பையை பற்றி சொல்லி கொடுத்துட்ருப்பா. உடனே அவன் பையனை என்ன ஒய்ஃப் ஐயா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹேனா, உனக்கு பையனா கூட என்னென்னு தெரியாதா, சரி விடு நானே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பா. இதை வந்து சாம் பார்த்துட்டு சாம ஜலசாக ஃபீல் பண்ணுவான், அதனால் அவன் எந்திரிச்சு அங்கேருந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவான். அங்கே சாம் நின்றுட்டுருக்கப்பே பின்னாடியே ஜாக்கும் வருவான், ஜாக்கிட்ட ஏன்டா இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஜாக்கு, நான் தூங்கி தூங்கி வளைஞ்சேன், அதனால தான் என்ன ஹேனா போய் மூஞ்சி கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே சாமு, நான் உங்ககிட்ட டேரக்டாகவே கேட்குறேன், எதுக்காக ஹேனா கிட்டே வந்து வந்து பேசுகிற, உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்டயோ இல்லை சொன்னாக்கிட்டேயோ கூட வந்து கேட்கலாம்ல, எதுக்காக நீ ஹேனா கிட்டே கேட்குற அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஜாக் சொல்வான், சோனாவா அந்த பொண்ணு சரியான திமுறு பிடிச்ச பொண்ணுன்னா ஏதாச்சும் சொல்லித்தர சொன்னால் கூட சொல்லித்தர மாட்டா, அதை விடு உனக்கு என்ன வந்துச்சுன்னா ஹேனா கூட பேசுனா அவன் மேலே உனக்கு க்ரஷ் இருக்கான்னு கேட்பான். அதுக்கு சாமும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். சாம் வந்து நீ அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஜாக்கும், ஒரு வேளை எனக்கும் அவன் மேலே க்ரஷ் இருக்கலாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுவான். இங்கே சாம் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறமேலு
ஹீரோ கிட்ட வந்து விசாரிச்சாங்களா போலீஸு, அந்த டிடெக்டிவ் டீமை காமிக்கிறாங்க. சீஃப் கிட்ட அவன் அர்ஜுனியா சொல்லிட்டு இருப்பான், சார் கண்டிப்பாக இது சூசைட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த பையன் சாகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் பாருங்க, எவனாச்சும் சூசைட் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஜாலியாக போஸ்ட்லாம் போட்டிருப்பானா. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க அவன் இறந்து போனதுக்கப்புறம் அவன் தலையில் ஒரு அடிபட்டிருக்கு, ஆனால் இவன் போஸ்ட் போட்டிருக்கானா அப்போ எந்த காயமும் இல்லை, யாரோ அவனை கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டுட்டு சீஃபு இதை பற்றிலாம் நீ ஆராய்ச்சி பண்ணாத, இதெல்லாம் பெரிய இடம், இதெல்லாம் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் ஜூனியரை தனியாக கூட்டிகிட்டு போவான். ஜூனியர் வந்து அவன் கிட்ட என்ன இந்த ஆள் காசு வாங்கிட்டான் போடல, இவனெல்லாம் எவன் போலீஸ் வேலையில் போட்டான், எதை பற்றியுமே விசாரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டிருப்பான். அதுக்கு அந்த ஆள் அப்படிலாம் அவரை பற்றி பேசாத, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹைஸ்கூல் பையன் தன்னோட அம்மாவை கொண்டுட்டான்னு ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கேஸ் அப்போ ரொம்ப ஃபேமஸாக நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கேஸை விசாரித்ததே இவர் தான். ஆனால் இவரால் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியல, அந்த விரத்தில தான் இவர் இப்படி போயிட்டாரு. அதனால தான் அவர் இப்போ எதுலையுமே சீரியஸாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்படிங்கிற சீஃபை காமிக்கிறாங்க. சீஃபு இன்னும் அந்த பழைய கேஸ் ஃபைலில் பத்திரமா வச்சிருப்பாரு, அதை எடுத்து அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேலே இங்கே ஹீரோனியை காமிக்கிறாங்க. ஹீரோ இன்னைக்கு கிளாஸ் எடுக்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுனால ஹீரோனி வீட்டை சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சிருப்பா. அதை பார்த்துட்டு அவளோட தம்பி வந்து ஏ வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேலே இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் கிளாஸ் நடத்திட்டு இருப்பான். அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க. ஹீரோவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் படம் நடத்திட்டு இருப்பான். உடனே ஹீரோ எல்லாருக்கிட்டையும் நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், மேக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மேக்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது, நீங்கள் தான் பயப்படுறீங்க, மேக்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுங்கிற அந்த டெக்னிக் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா போதும், மேக்ஸ் ரொம்பவே ஈஸி, மேக்ஸ் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும், நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டம்லாம் வரலாம், அதை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி நம்ம அதை பார்க்கணும், தீர்க்க முடியாத பிரச்சனையே இந்த உலகத்தில் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது, நம்ம தான் அதை தேடணும், ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், அந்த கஷ்டமான பாதையை நம்ம கடந்து வந்துட்டோமா ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்காக காத்துட்ருக்கும். சரி இப்போ எல்லோரும் சொல்லுங்கள் மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னு 3 வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிக்கும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இதை இங்கே ஜியும் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமே ஜி ஹீரோ கிட்ட நீங்கள் இன்றைக்கி பசங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுனீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹீரோவும் நேற்று அந்த பையன் சூசைட் பண்ணிட்டு இறந்ததுனால எல்லாருமே கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க, எல்லாருமே சோகமாக இருந்தாங்க, அவங்களாம் சின்ன பசங்க, அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு கூட இன்னும் புரியல, அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஜி சொல்லுவான், எப்பயுமே அடுத்தவங்க மேலே உங்களுக்கு கேரே இல்லாத மாதிரி காட்டிக்கிறீங்க, ஆனால் உண்மையிலே அடுத்தவங்களை பற்றி நீங்கள் ரொம்பவே கேர் எடுத்துக்கிறீங்க, சரி உங்களுக்காக ஒரு புது ஹோட்டலில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், வாங்க அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ அதெல்லாம் ஒன்று வேணாம், எனக்கு இப்போ சரியாயிட்டு, நீ வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அவன் நேராக ஹீரோனியோட வீட்டுக்கு தான் போவான். அதோடு இந்த வீடியோ இங்கே முடிஞ்சிட்டு அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.